வணக்கம். தென்னகத்தில் தென்னாலிராமனுக்கு இருந்த புகழ் வழக்கே டெல்லி வரையில் பரவியது. தலை சிறந்த விகடகவி என்று பாபர் கேள்விப்பட்டதும் அவரை டெல்லி நகருக்கு அனுப்பும்படி பாபர் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார். உடனே தென்னாலிராமனை அரசவைக்கு அழைத்தார் அரசர். அரசவைக்கு வந்த ராமரிடம், வருக வருக விகடகவி சக்கரவர்த்தி, உமக்கு சக்கரவர்த்தி பாபரிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது என்றார் கேலி கலந்த சிரிப்புடன். அரசரின் கருணையினால் எனக்கு எந்த வாய்ப்பு கிடைத்தாலும், அதன் மூலம் எம்மாதிரியான சிறப்பு கிடைத்தாலும் அந்த பெருமை தங்களுக்கே என்றார் பணிவாக. நீ இன்றே இப்போதே டெல்லிக்கு புறப்படுகிறாய். பாபர் மிகவும் பெருமை வாய்ந்தவர். அவரிடம் எவரும் சுலபத்தில் நன்மதிப்பு பெற்றுவிட முடியாது. புத்தி சாதுரியம் வாக்கு வன்மை பெற்றவருக்கு அவர் பரிசளிக்கும் முறையே விசித்திரமான முறையாகும் என்றார் அரசர். அப்படி என்ன விசித்திரமான முறை அரசே என்று கேட்டார் தெனாலிராமன். சக்கரவர்த்தியுடன் எப்போதுமே ஒரு சேவகன் பொற்காசுகள் கொண்ட முடிப்புகளுடன் இருப்பான். மன்னர் எவரையாவது பாராட்டினால் உடனே பொற்காசுகள் அடங்கிய முடிப்பை தருவான். அப்படி ஒரு விசித்திரமான முறை அங்குள்ளது. நீ அங்கு சென்று பாபரிடம் நன்மதிப்பை பெற்று ஒரு பொற்கிளி பெற்று வந்தால் உனக்கு இங்கு வந்ததும் 1000 பொன் பரிசளிப்பேன். மாறாக நீ எந்த பரிசு பெறாமல் வந்தால் இங்கு வந்ததும் மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேல் ஊர்வலம் வர செய்வேன் என்றார் மன்னர். ஆனால் தெனாலிராமனோ, அரசே உங்கள் நிபந்தனை போல் நானும் ஒரு நிபந்தனை கூறுகிறேன். நான் ஒரு பொற்கிளி பெற்றால் 1000 பொன் பரிசு என்று தாங்கள் கூறியது போல ஒவ்வொரு பொற்கிளிக்கும் 1000 பொன்கள் தர வேண்டும் என்றார் தெனாலிராமன். ராமன் டெல்லிக்கு வரப்போகிறான் என்ற செய்தி தெரிந்ததும் பாபர் சக்கரவர்த்தி தன் அரச சபையினரை பார்த்து, சபையினோரே, நம் நாட்டுக்கு விஜயநகரத்து விதூஷகன் தெனாலிராமன் என்பவன் வருகிறான். நான் அவனை கடுமையாக சோதிக்கப் போகிறேன். அதனால் அவன் எப்படி அகட விகடம் செய்தாலும் நீங்கள் யாரும் சிரிக்கக்கூடாது, அவனை பாராட்டவும் கூடாது. தவறாக யாராவது சிரிக்க நேர்ந்தால் அவர்கள் தலை சீவப்படும், ஜாக்கிரதை என்று எச்சரித்தார். மேலும் தென்னாட்டு விதூஷகனுக்கு நமது மாபெரும் அரச சபையில் சாமானியமாக பரிசளித்து விடக்கூடாது. தப்பித்தவரை நாம் கொடுத்தாலும் நம் அந்தஸ்து புகழுக்கேற்ப கணிசமான தொகையை கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லியிருந்தார். இதனால் தெனாலிராமன் தன் விகட திறமை முழுவதையும் காட்டியும் யாரும் சிரிக்கவில்லை. அதனால் சிறு பரிசு கூட அவன் பெற முடியவில்லை. எப்படியாவது பாபரிடமிருந்து பரிசை வாங்கிவிட வேண்டும் என்று ஒரு உபாயம் செய்தார். பாபர் சக்கரவர்த்தி தன் மெய்காப்பானுடன் ஒரு நாள் உலா சென்றார். அப்போது வழியில் ஒரு குடுகுடு கிழவன் குழி தோண்டி புளியங்கன்று ஒன்றை அங்கே நட்டார். பாபர் அவரை பார்த்து கேட்டார், ஓய் பெரியவரே, இந்த புளியங்கன்றை இப்போது ஏன் இங்கே நடுகிறீர்கள்? இந்த கன்று வளர்ந்து மரமாகி காய்த்த அந்த பழங்கள் மூலம் கிடைக்கும் லாபத்தை நீர் அனுபவிப்பதற்குள் உன் ஆயுள் முடிந்து விடுமே என்றார். சக்கரவர்த்தி அவர்களே, எனக்கு என் முன்னோர் நட்ட மரத்திலிருந்து பழம் கிடைத்தது. ஆகவே எனக்கு பின்னால் வரும் என் சந்ததியினர் பழம் புசித்து வாழ்வதற்காகவே இந்த மரத்தை நடுகிறேன். தவிர அப்படி நடுவதை என் தலையான கடமையாக கருதுகிறேன் என்றார். பாபர் அவரை பாராட்டி அவருக்கு ஒரு பொன் முடிப்பை பரிசளித்தார். ஐயா, மரம் நட்டவர்கள் அனைவரும் மரம் வளர்க்க பின்புதான் லாபம் அடைந்தார்கள். ஆனால் நானோ இன்றைக்கே இந்த புளிய மரத்தை நட்ட உடனே பரிசு பெற்றேன். நாம் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணமே நமக்கு நன்மை செய்யும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்றார் கிழவர். உண்மையான வாசகம் பொன்மொழிகளால் சொன்னீர் பெரியவரே. இதோ அதற்காக ஒரு பொன் முடிப்பை தருகிறேன் என்று கூறி ஒரு பொன் முடிப்பை கொடுத்தார். பாபர் கொடுத்த பரிசை பக்கிரி வாங்கி கொண்டார். உடனே சக்கரவர்த்தி அவர்களே, புளிய மரத்தை நட்ட முன்னோர்களோ மரம் செழித்து வளர்ந்த பின்பு ஆண்டுக்கு ஒரு முறைதான் பயனடைந்தார்கள். நானோ புளியஞ்செடியை நடும்போதே 2 பரிசுகளை பெற்றுவிட்டேன். இதற்கு அல்லாவின் அருளும் தங்களின் கருணையுமே காரணம் என்று சொன்னதும் பாபர் மீண்டும் 3வது பரிசையும் கொடுத்தார். எங்கே அங்கு நின்றார் கிழவர் மேன்மேலும் பொன் பரிசுகளை பெற்று விடுவாரோ என்று பயந்து கிளம்பினார் அரசர். அப்போது அந்த கிழவர், சக்கரவர்த்தி அவர்களே, சற்று பொறுங்கள் என்று சொல்லி தன் வேஷத்தை கலைத்தார். அந்த வேஷத்தில் வந்து தெனாலிராமன் மிகவும் சாதுரியமாக பேசி பரிசை பெற்றுவிட்டான் என்று தெரிந்ததும் அவன் சாமர்த்தியத்தை பாராட்டி நிறைய பொன்முடிப்பை வாரி வழங்கினார் பாபர். தன்னோடு அரண்மனைக்கு அழைத்து சென்று உபசரித்தார். தெனாலிராமன் சபையினரிடம் அறிமுகப்படுத்தப்பட்டார். அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு தனது வழக்கமான பாணியில் விடையளித்து சிரிக்க வைத்தார். 2 நாட்கள் அரச விருந்தாளியாக தங்கியிருந்துவிட்டு கிளம்பினார். விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு தெனாலிராமன் பரிசுகளோடு திரும்புகிறான் என்ற செய்தி வந்தது. தெனாலிராமனுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு கொடுத்து வரவேற்ற அரசர் தான் வாக்களித்தபடி பரிசுகளையும் தந்தார். ஒவ்வொரு வாரமும் இதுபோன்ற தெனாலிராமன் கதைகள் நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.